அவனே சொன்னேன், எனக்கு ஹால்ல இருந்து ரூம்க்கே நடந்து போகல, ரொம்ப மயக்கமா வருது. அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எமர்ஜென்சில வந்து அட்மிட் ஆகுங்க, உங்களை வந்து ஒரு தடவை ஒரு நாள் ட்ரிப்ல வச்சுட்டு தான் நாங்க அனுப்புவோம், நீங்க கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. அல்ட்ராசவுண்ட்ல நீங்க பேபி நீங்களே பார்க்கலாம் ஓகேவா, ஹார்ட் பீட்டு மூமெண்ட்டு அந்தர்பல்ட்டி அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பேபிக்கு, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஓகேவா. அதனால ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து போங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக், ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்டிங். கொஞ்ச நாளாக வந்து என்னால் வீடியோலாம் பெருசாக போட முடியல, ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். நீங்கள் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாலலாம், இன்ஸ்டா ட்விட்டர் எஃபிலெலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாரோட குவரிஸ்க்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகுது, முன்ன மாதிரி வந்து எஃபோர்ட் போட்டு பண்ண முடியறதில்லை. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி, எஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட். இது வந்து என்னோடய செகண்ட் பேபி, ஃபஸ்ட் ட்ரிமஸ்டர் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக எந்த வீடியோவும் நான் புதுசாக போடலை. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நிறைய சிம்டம்ஸ்லாம், ஃபஸ்ட் ட்ரிமஸ்டரோட சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருந்தது, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அது இருந்தது, ப்ளஸ் இன்சோமேனியா எல்லாமே இருந்துச்சுங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் மெடிக்கேஷனில் இருந்தேன். இருந்துட்டு வி ஆர் நாட் பிளானிங் ஃபார் பேபி ஓகேவா, ரெகுலரைஸ் ஆகணும் பீரியட் அப்படின்ட்டு தான் யோசித்தேன், ஹார்மோனல் பேலன்ஸ்லாம் இருக்கணும்னு நினச்சேன். எஸ் திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ், வி கைஸ் ஆர் ப்ரெக்னென்ட். நிறைய வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது பேஸ்டான பிரெஸ்ட் ஃபீடிங் குவரிஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறீங்க. சிலதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிற கேள்வியெல்லாம் நான் எடுத்து தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ தட் நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் நான் கண்டிப்பாக அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் குவெஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான் என்னோடய ப்ரெக்னென்சி. ஒருவேளை நீங்கள் யாராவது உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் என்னென்னலாம் வந்து ஓவர் கம் பண்ணேன், எனக்கு இன்சோமேனியா இருந்தது ஆப்வியஸ்லி எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம்ஸ்க்கு தெரியும், நம்ம வந்து ஷெட்யூல் வச்சு தான் பம்ப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி எனக்கு வந்து இன்சோமேனியா இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதில் வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், ஐ எம் ஸோ ஹாப்பி. இதை வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். எஸ் ஐ ஹாவ் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பெரிய ஃபேமிலி ஆகிட்டீங்க. ஒரு 10 நாள் மெசேஜ் பண்ணலாம்னா ஹாய் ஹவர் யூ அப்படிலாம் மெசேஜ் அனுப்புறீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். சும்மா சொல்லுவாங்க ஹியூமன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு, நமக்கு வந்து உறவுகள் ரொம்ப முக்கியம், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிற பர்சன். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எல்லா குவரிஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃபார் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிசிஓஎஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா. லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஃபஸ்ட்டு வந்து என்னோட பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட தான் போனேன். எனக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஐ வாஸ் இன் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதனால சரி ஓகே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க வந்து ஹார்மோன் பேலன்ஸ்க்காக டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். ஸோ தட் அந்த பீரியட் சைக்கிள் 28 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வர மாதிரியான டேப்லெட், ஒரே ஒரு டேப்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட் தான் நான் ஒரு 6 மந்த்ஸ் அது மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே பண்ணல. அப்புறம் சில நம்மளோட லைஃப் ஸ்டைல் மெத்தட்ஸ், அதாவது என்னென்னா தினம் தூங்குறது, முக்கியமாக நேரத்துக்கு தூங்குறது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பெட்டுக்கு போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் எப்போவுமே என்னோடய பெட்ரூமுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஹாலில் தான் வச்சுட்டு போயிடுவேன், சார்ஜ் போட்டுட்டு வீட்லேயே அப்படி தான் பழக்கம். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபோன் வச்சுட்டு இருந்தோன்னா குழந்தை பக்கத்துலேயே தான் படுத்துருப்பான், அப்போ அவன் வந்து இந்த ஹேபிட்டுக்கு அப்புறம் அவனை அந்த பாப்பான் அப்படிங்கிறதுனாலே வந்து நான் மொபைல் நைட்டில் பார்க்க மாட்டேன். ஸோ அதனாலே கொஞ்சம் சீக்கிரம் தூங்க ஆரம்பித்தேன் ஓகேவா. அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா, ரொம்ப மைல்டான ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தான், ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது. அது வந்து இப்போ சில பேர் நினச்சிக்கிறீங்க என்னென்னா வந்து நமக்கு இன்சோமேனியா இருக்குது, இன்சோமேனியானா ஒன்றும் இல்லைங்க, நைட்டு போய் படுப்போம்,
படுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும், அப்புறமும் நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா இட்ஸ் அ சிம்டம்ஸ், அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய நோயெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா சில பேர் படுத்து 10 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க. எங்கள் வினோதம் நல்லா இருக்காங்க, அப்பா சாமி கொடுத்து வச்ச மனுஷன் அப்படி படுப்பார், படுத்தோட தூங்கிடுவார். இங்கே இதே சோஃபாவில் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. எனக்கு அப்படிலாம் தூக்கமே வராது. சரியா, ஒரு நிமிஷம், அண்ணு வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கான், நான் போய் இதில் சவுண்டு குறைச்சி வச்சுட்டு வந்துடுறேன். குறைச்சி வச்சுட்டேன், இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எது சொல்லிட்டு இருந்தேன், அப்படி அப்படி நம்ம ரெகுலராக சில பேர் வந்து தூங்கிடுவாங்க, எனக்கு அந்த மாதிரி தூக்கம் வரலை. அதனால நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், சிரப்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஒரு சிரப் தான் எடுத்துக்கிட்டேன். டேப்லெட் அப்புறம் கொஞ்ச நாளாக ஒரு 2 மாதம் சிரப் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் 2 மாதம் டேப்லெட் எடுத்தேன். எல்லாமே சைட் எஃபெக்ட் இல்லாத டேப்லெட். அதாவது இப்போ நம்ம போட்டுட்ருக்கோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு நம்ம அந்த டேப்லெட்டை நிறுத்தினா நமக்கு தூக்கம் வரணும், அந்த மாதிரி உள்ள டேப்லெட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல டாக்டர் அப்ரோச் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் அந்த மாதிரி வந்து தடைப்பட்டுச்சுனாலே பீரியட்ஸ் வந்து டிலே ஆகும். ஓகேவா, நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான், இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணணும். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஃபியூ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, எடுத்துகிட்டு சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்ட் இருக்குது, கொஞ்சம் சிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, எனக்கு பீரியட்ஸ் அப்போ பயங்கர பெயின் இருக்குங்க. பெயின்னா என்ன, நிற்கவே முடியாது. சமயத்தில் அந்த கிராம்ப்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், அழுகையாக வரும், அதெல்லாம் பேரே பண்ண முடியாது என்னால். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நினச்சிருக்கேன், எனக்கு வந்து அப்போல்லாம் பெயினெல்லாம் இருந்ததே இல்லை. அப்போல்லாம் நினச்சிப்பேன் இவங்கெல்லாம் சும்மா வேணும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நான் நினச்சது நிறைய தடவை. ஆனால் என்னென்னா இப்போது டெலிவரிக்கு அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு வந்து பிசிஓஎஸ்லாம் எதுவுமே இல்லை, ஐ வாஸ் இன் ரெகுலர் பீரியட்ஸ். ஓகேவா, ஆனாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் சமயத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஒரு 28 டேஸில் இருக்க பீரியட் வந்து 30 டேஸ் 35 டேஸ் சைக்கிள் சில பேருக்கு போகும். ஓகேவா, அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான், அதெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இட்டுக்கு 1 இயர், ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு எனக்கு அட்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே லொக்கேஷனில் இல்லை, ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், நான் வந்து வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஒரு சரி, அது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது வந்து இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா பியாண்ட் 40 டேஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு, அப்போ வந்து இட் குட் பி இரெகுலர் பீரியட். எதுக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா, அதாவது இப்போ நமக்கு பிசிஓஎஸ் இல்லைன்னா, ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போய் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன் பேலன்ஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்க சரியாக, ஆப்வியஸ்லி கல்யாண டென்ஷன் நிறைய நேரம் நமக்கு இருந்திருக்கும், அதனால கூட நம்ம வந்து தூங்காமலாம் இருப்போம். ஸோ அதெல்லாம் முடியுது, ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் இல்லை அவங்களே கூட பிளான் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதர் தென் தட், இஃப் யூஆர் ட்ரைங் ஃபார் பேபி அப்படின்னா, தட் டைம் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை கம்ப்ளீட் செக்அப் ரெண்டு பேருக்குமே பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஒருவேளை உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியுது நீங்கள் சரியாக தூங்குறது இல்லை, அதனால பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை போய் தெருமுனையில் இருப்பார்ல ஒரு டாக்டர், அவர்கிட்ட போய் சும்மா ஒரு செக்அப் பண்ணிட்டு வாங்க, அவங்களே வந்து ஸ்கேனுக்கெலாம் எழுதி கொடுத்துருவாங்க, ஒரு தடவை செக் பண்ணுவாங்க ஓவரியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அது சிந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. செக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க எழுதி கொடுக்குற அந்த விட்டமின் சிரப்பு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் தான். அது போக ஒரே ஒரு ஹார்மோன் பேலன்ஸ்க்காக ஒரு டேப்லெட் ஒன்று எழுதி கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோனாலே ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ வாஸ் அது வந்து எப்படின்னா ரீஃபில் பண்ணணும். இங்கெல்லாம் வந்து ரீஃபில்க்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும், சொன்னால் தான் ரீஃபில் பண்ணுவாங்க. 1 மாதத்துக்கு தான் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, அடுத்த மாதத்துக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு அவங்க ரீஃபில்க்கு வந்து ரீஃபில் ரெடினா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போய் நம்ம நெக்ஸ்ட் பேட்சை வாங்கிக்கலாம். ஓகேவா, நான் அந்த மாதிரி 1-6 மாதம் இருந்தேன், போத் ஃபார் இன்சுமேனியா அதே மாதிரி வந்து ஹார்மோன் பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே. அப்புறம் நானே நினச்சேன், இந்த கோவிடில் எவ்வளோ நாள் இந்த மாத்திரையே சாப்பிட்றது, சரி நம்ம நிறுத்தி பார்ப்போம், நிறுத்திட்டு நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் கழித்து நான் அந்த டேப்லெட்ஸ் ஸ்டாப் பண்ணேன், எல்லா டேப்லெட்டுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணோன்னே வழக்கம் போல் பீரியட்ஸ் வரல. ஐயோ பீரியட்ஸ் வரலையே, 6 மாதமாக ஃபாலோ பண்ணுறோம், இப்போ கூட நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரமாட்டேங்குது அப்படின்னோடனே சரி ஓகே
நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணேன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டாக்டர் கிட்ட செக்அப் போகணும் தான். ஆனால் இப்போ இந்த கோவிட்னால எல்லாம் ஒரே பிஸி ஹாஸ்பிட்டல்ஸ் தான். அதனால எனக்கு அந்த ஒரு 4-5 weeks அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சரின்ட்டு அதுக்குள்ளே பார்த்தா எனக்கு பீரியட்ஸ் அந்த 28 days சைக்கிள்ங்கிறது மாறிடுச்சு. திரும்பவும் பழைய குருடி காதுன்னு 35 days ஆகுது. இன்னும் எனக்கு பீரியட்ஸே வரலன்னா எனக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி ஓகே, எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு தம்பி ப்ரெக்னென்சி ஆனப்போ யூஸ் பண்ண கிட்டில் ஏதோ ஒன்று மிச்சம் இருந்தது. அதை எடுத்து அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ப்ரெக்னென்சிலும் வந்துருச்சு. ஆஹாண்ணு நாங்கள் வேறு வந்து யோசிச்சு வச்சுருந்தோம் என்னென்னா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் பெரிய கேப் இருக்க வேணாம், எனக்கு செகண்ட் பேபி இருக்கணும்னு தோணுச்சு, இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி ஆனால் இன்னொரு 1 year போகட்டும், அணு வந்து ஸ்கூலுக்கெலாம் போட்டோம், ஒரு ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தானா, நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னம்மா ஒன் ட்ரா ட்ரீ வெயிட் கண்ணா, அம்மா வெல்கம். ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் இருந்தது, மைல்டு ப்ளீடிங் இருந்தது, அது போக சிவியர் வாமிட்டிங் இருந்தது. அதாவது பர் டே வந்து மோர் தென் 5-6 times வந்து நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எனக்கு வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. அப்போ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ அவங்க எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி, இங்கே வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ அடுத்து ஒரு 3-4 days கழிச்சு தான் நம்ம டாக்டரை பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி போய் சாயங்காலமே டாக்டரை பார்த்துடலாம் அப்படின்லாம் இங்கே பார்க்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு கால் பண்ணி எமர்ஜென்சிக்கு என்னோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எனக்கு வந்து டேப்லெட் இருக்கும், அந்த டேப்லெட் எனக்கு கொடுங்கன்னு. அவங்க உடனே கேட்டாங்க, அவங்க டீட்டெயில்லாம் கேட்பாங்க இல்லையா, எத்தனாவது வீக் ப்ரெக்னென்சி எல்லாம் கேட்டாங்க. சொன்னேன் என்ன இருக்குது அப்படின்னு, நான் உடனே சொன்னேன் எனக்கு ஹால்லேருந்து ரூம்க்கே நடந்து போகல, ரொம்ப மயக்கமாக வருது. அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எமர்ஜென்சியில் வந்து அட்மிட் ஆகுங்க, உங்களை வந்து ஒரு தடவை ஒரு நாள் ட்ரிப்பில் வச்சுட்டு தான் நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. நமக்காக ஒரு புள்ள இருக்கோம், அவனுக்கு 3 வேலையும் நான் தான் ஃபீட் பண்ணுவோம், நான் தான் ஊட்டி விடணும். அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து போய் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டா வீட்டை யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே சொன்னேன், என்னென்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங் ஜாஸ்தி இருந்தது, அதுக்கு வந்து எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு, எனக்கு அந்த டேப்லெட் மட்டும் என்னோடய ஃபார்மசிக்கு அனுப்பி விட்ருங்க, ரீஃபில் ரெக்வஸ்ட் மாதிரி நான் கேட்டிருந்தேன். கேட்டிருந்தோன்னா அவங்களும் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் பேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபார்மசியில் முன்னாடியே இருக்கும் ஒரு ரேக்ஸில், நீங்கள் அதை போய் எடுத்துக்கலாம், அதை வாங்கி அதை வந்து நீங்கள் ரெகுலராக குடிங்க அப்படின்னு. மீன்வைல் எதுவும் இல்லாததுக்கு ஆஸ் ஆஃப் நோ அன்னைக்கு நான் என்ன குடித்தேன்னா, உப்பு சர்க்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா, ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அதை கலந்து குடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் குடிச்சிட்ருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக, ஏன்னா அந்த ரீஃபில்லாம் வரதுக்கு ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹெவி வாமிட்டிங் இருக்குது, உங்களால் வந்து தண்ணி சாதத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிட முடியல, எதுவுமே பிடிக்கல, ஒரே எந்த ஸ்மெல்லுமே பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வாமிட் டேப்லெட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க, இமீடியட்டாக டாக்டர் போய் பாருங்கள், அவங்க வந்து வாமிட்டிங்க்குன்னு ஒரு டேப்லெட் தருவாங்க, அது வந்து நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து அந்த நாக்கு கடியில் வச்சாலுமே உடனே வாந்தி வந்துருச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன், போட்டு முழுங்கிடுவேன். ஓகேவா? ஸோ அந்த டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீநேட்டல் டேப்லெட்ஸ்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் விட்டமின் சி அண்ட் டி, இப்போ நம்ம ஊரில் விட்டமின் டி தேவைப்படாது, ஆனால் இங்கெல்லாம் வந்து சன்லைட்டே இருக்காது, இப்போவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் ஒரே மேகமூட்டம்தான், அதனால இங்கே வந்து விட்டமின் சி அண்ட் டிக்கு அதுவுமே வந்து ஃபார்மசியில் ரேக்லேயே இருக்கும், அதை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இது மூணும் ஆனால் வந்து நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும், வாமிட் டேப்லெட்டு, ப்ரீநேட்டலு, அப்புறம் விட்டமின் சிக்கான டேப்லெட். இது மூணு எடுத்துக்கிட்டோம்னாலே வாமிட்டிங் வந்து ஓரளவு இருக்காது. ப்ரீநேட்டல் டேப்லெட் வந்து நம்ம சாப்பிட்டாலே வாமிட் வர ஃபீல் இருக்கும், அதனால் அதை நீங்கள் நைட்டில் போட்டுக்கோங்க. மற்றபடி வாமிட் டேப்லெட்டும் விட்டமின் சியும் காலையிலையும் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு தடவை வாமிட் டேப்லெட் சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஒரு தடவை சேம் வாமிட்டிங் டேப்லெட் வந்து திரும்பவும் சாப்பிடணும். ஓகேவா? 8 hours கேப் இருக்கும் இதுக்கு. அதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, வாமிட்டிங்க்கு டேப்லெட் இருக்குது, ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு வெறும் தண்ணி சாதமாக சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க. ஓகேவா? ஏன்னா நான் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி தான் தெரியாமல் நான் ஒரு 10 days வந்து வெறும் தண்ணி சாதம் மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியல என்னால். அதனால் வந்து நான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வாமிட் டேப்லெட்லாம் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகேவா?
இன்னொன்று கஞ்சி, நம்ம அந்த சத்துமாவு கஞ்சி இருக்கும் இல்லையா, அதை வச்சு காலையில் ஒரு கிளாஸு, ஈவினிங் ஒரு கிளாஸு கண்டிப்பாக குடிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் சத்துமாவு கஞ்சிலாம் ரெடி பண்ணி தர யாரும் இல்லைனா, நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, சத்துமாவு கஞ்சி கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் இருக்கும் ஓகேவா சத்துமாவு பாக்கெட்டுன்னு. இல்லைனா நீங்கள் இப்போ ஒருவேளை யூஎஸில் இருக்கீங்கன்னா நேட்டிவ் ஸ்பெஷல் சைட்டில் வந்து நேட்டிவிட்டி ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து சத்துமாவு ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா. ஏன் கண்டிப்பாக சத்துமாவு சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அதில் வந்து இந்த நவதானியம் எல்லாத்தையும் முளக்கட்டை வச்சு அரைச்சி வச்சுருப்பாங்க ஓகேவா. நீங்கள் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் மாதிரி தான், ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் மாதிரி பாலில் கலந்தோ இல்லை அதையே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கஞ்சி வச்சோ, கஞ்சி வச்சு வெள்ளம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு சூப்பராக பாயசம் மாதிரி கூட குடிக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேறு யாரும் கூட ஹெல்ப்புக்கு இல்லைனாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை செஞ்சு ஃப்ரிட்ஜுள்ள தூக்கி போட்டிங்கன்னா அது பாட்டு ரெண்டு கிளாஸில் இருக்கும், அப்பப்போ எடுத்து அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை வீட்டில் இந்தியாவில் இருக்கீங்கனாலும் ஈஸியாக இருக்கும் அதை செஞ்சு சாப்பிட, ஏன்னா வந்து சத்து கண்டிப்பாக போகணும், ஏன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் தான் வந்து நமக்கு எல்லா மெயின் ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸ்பைனல் நர்வ்ஸ்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிள்ளைக்கு ஸ்ட்ராங்காக வளரணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். தினம் நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு இந்த மாதிரிலாம் ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும்போது பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் போவீங்க, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் டெஸ்ட்டுக்கு போவீங்க. போகும்போது என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க ஓகேவா. அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க, அல்ட்ராசவுண்டுக்கு எழுதி கொடுப்பாங்க. நம்ம போய் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் வந்து பேபியோட மூமெண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டென்த் வீக் தான் வர சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருவேளை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனேவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கிராம்ப் மாதிரி தெரியுது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, வயிறு வலிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, டென்த்து வீக்கு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை உங்களுக்கு வந்து ஒருவேளை லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க ஓகேவா. இல்லை ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, ஏன்னா மற்ற ஊரில் தான் டென்த்து வீக்கில் வர சொல்லுவாங்க, 8 to 10 weeks வர சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அவங்களே. ஆனால் என்னென்னா ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா நமக்கு இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, என்னென்னா டாக்டர்கிட்ட நம்ம எப்போ வேணால் போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் உடனே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுது, திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சினா உடனே டாக்டரை போய் பாருங்கள், பார்த்து ப்ரெக்னென்சி கரெக்டாக இருக்கா, சமயத்தில் அந்த ஃபெலோபியன் டியூப்ல வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க, ஃபெலோபியன் டியூப் பர்ஸ்ட்லாம் ஆகும், சீரியஸ் இஷ்யூ ஆகிடும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் ப்ரெக்னென்சினா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது, அதனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன அன்னைக்கே டாக்டர்கிட்ட புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒருவேளை ஃபெலோபியன் டியூப்லலாம் ஃபார்ம் ஆயிருந்தால் 24 hours இம்மீடியட்டாக அதை ஆப்ரேட்டே பண்ணுவாங்க ஓகேவா. எனக்கு நீங்கள் பேசுகிறவங்களே நிறைய பேர் இப்போ எனக்கு இந்த ப்ரெஸ் ஃபீடிங் ரிலேட்டடெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, இப்போ அவங்களே நிறைய பேர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கா நான் அது அவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் ரொம்ப சீரியஸ் கேஸாக போனவங்களாம் இருக்காங்க. ஸோ இஃப் யூஆர் இன் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அண்ட் இன் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க ஓகே. அதுக்கு தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ ஒருவேளை அப்ராடில் இருக்கோம், இல்லை வந்து உங்களுக்கு கிராம்ப்லாம் இல்லை, நீங்கள் ஊரில் இருக்கீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டென்த் வீக் தான் போகிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. போன உடனே என்ன செக் பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் இல்லை ஸ்கேன் கண்டிப்பாக எழுதி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அல்ட்ராசவுண்டில் நீங்கள் பேபியை நீங்களே பார்க்கலாம் ஓகேவா, ஹார்ட் பீட்டு மூமெண்ட்டு அந்தர்பல்ட்டி அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பேபிக்கு, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஓகேவா. அதனால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து போங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் ஓகேவா, பேபி போய் பார்த்துட்டு வரலாம். ஹார்ட் பீட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன இது எல்லாமே சொல்லிவிடுவாங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே சொல்லிவிடுவாங்க ஓகேவா. போயிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து எவ்ரி 4 weeks தான் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க ஓகேவா. ஃபஸ்ட் செமஸ்டருக்குள்ளே நீங்கள் மொத்தம் 2 times தான் டாக்டர்கிட்ட போவீங்க. 2nd time டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு பெரிய செக்கப்பாக இருக்காது, 1st time தான் வந்து கொஞ்சம் பெரிய செக்கப்பாக இருக்கும். அடுத்த தடவை போகும்போது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 minutes 1/2 hour தான் பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கிறோமா, நம்ம வெயிட் கெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் பெருசாக வெயிட் கெயின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான்லாம் வெயிட் ட்ராப் ஆனேன் ஓகேவா. இப்போ நவ் ஐ மீன் 2nd semester. ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒருவேளை உங்களுக்கு வாமிட்லாம் இல்லைனா ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வெயிட் கெயின் இருக்கும், இருந்து ஒருவேளை அப்படி இல்லைனாலும் கவலைப்படாதீங்க சரியா.
இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா உங்கள் எல்லார்கிட்டேயும் வந்து இதை நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ட்ரிமஸ்டர் தான் வந்து ஹை ரிஸ்க்காக இருந்தது எனக்கு, பட் நவ் ஐ ஆம் ஃபீலிங் பெட்டர், ஐம் ஓகே நவ். நான் ஃப்யூச்சரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அடிக்கடி கேட்குற அந்த ப்ரெஸ் ஃபீடிங் ரிலேட்டடான குவரிஸ்க்கெலாம் நான் ரிப்ளை போடுறேன். அப்புறம் நம்மளோட கார்டன் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் கண்டுக்கவே இல்லைங்க, என்னால் முடியல, நம்மளால் பார்க்கல. இருந்தாலும் அந்த கேரட் ஹார்வெஸ்ட்டு, தக்காளி ஹார்வெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. லாஸ்ட் ரவுண்ட் இப்போ கொஞ்சம் கேரட் ஹார்வெஸ்ட் மட்டும் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நம்ம சேர்ந்தே ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். பாய், see you soon.